thank you மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது ஆட்சி நடத்துவது டெல்லியா நாக்பூரா பதவியில் இருப்பது பிரதமரா ஆர்எஸ்எஸ் எஸ் தலைவரா என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக போய்விடும் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் கடுமையாக எச்சரித்திருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் தேதிக்கு இன்னும் இரண்டு வாரம் கூட இல்லாத நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் திமுக இடம்பெற்றிருக்கும் இந்தியா கூட்டணிக்காக தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மாநிலம் முழுக்க பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக வட மாவட்டங்களில் இந்திய கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வரும் மு ஸ்டாலின் தான் செல்லும் இடங்களெல்லாம் பாஜகவையும் பிரதமர் மோடியையும் சரமாரியாக விமர்சித்து வருகிறார் மு ஸ்டாலின் பேசிய போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியலமைப்பு சட்டம் அடியோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் வெறும் முனிசி பாலிட்டிகளை போல மாற்றப்படும் ஆளுநர்களை வைத்து போட்டி அரசாங்கங்கள் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மத கலவரங்களில் ஈடுபடுபவர்களை தேச தியாகிகளாக போற்றுவார்கள் அனைத்து மக்களும் சகோதர சகோதரிகளாக வாழ்கிறோமே அப்படிப்பட்ட நம்மை பிளவுபடுத்துவார்கள் வேற்றுமைகளும் அடிமைத்தனமும் நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்குவார்கள் நம்முடைய குழந்தைகளின் படிப்பை பறிப்பார்கள் மக்களை சிந்திக்க விட மாட்டார்கள் பொய்களையே வரலாறாக எழுதுவார்கள் என கடுமையாக குற்றம் சாட்டினார் மேலும் உங்களில் பலரும் இப்போது படித்திருப்பீர்கள் ஆனால் உங்கள் அப்பா அம்மா அவர்களின் அப்பா அம்மாவை பற்றி யோசித்து பாருங்கள் எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள் படிக்க வேண்டாமா நல்ல வேலைக்கு செல்ல வேண்டாமா கடந்த இரண்டு மூன்று தலைமுறையாகத்தான் நாம் படித்து முன்னேறி வருகிறோம் நல்ல மரியாதையான வேலைகளுக்கு வந்திருக்கிறோம் இதற்கு என்ன காரணம் நாம் போராடி பெற்ற இடஒதுக்கீடும் சமூக நீதியும் தான் இன்னும் நமக்கான பிரதிநிதித்துவம் சரியாக முழுமையாக கிடைக்கவில்லை அதற்கு காரணம் பாஜக ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்தான சூழலை உண்டாக்குகிறார் ஒவ்வொரு முறையும் இடஒதுக்கீடு நமது உரிமை என்று நாம் போராட வேண்டியிருக்கிறது ஏன் என்றால் ஒதுக்கீட்டுக்கும் சமூக நீதிக்கும் முற்றிலும் எதிரான கட்சி பாஜக மீண்டும் ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் இடஒதுக்கீடு முறை இருக்காது சமூக நீதிக்கு சவக்குழி விடுவார்கள் நம்முடைய மக்களை நூற்றாண்டு காலம் பின்னோக்கி இழுத்து சென்று விடுவார்கள் இதற்காகத்தான் நாம் பாஜகவை எதிர்க்கிறோம் என விமர்சித்தார் இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக்கி அவர்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பார்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர் என ஒரே ஒரே என்று சொல்லியே ஒரேடியாக நாட்டையே நாசமாக்கி விடுவார்கள் பாஜகவின் திட்டங்கள் மிக 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 மோசமானவை அதைவிட ஆபத்தானவை மறுபடியும் நம் நாட்டின் மீது பண்பாட்டு தாக்குதலை நடத்துவார்கள் ஆட்சி நடத்துவது டெல்லியா அல்லது நாக்பூரா என்ற சந்தேகம் வந்துவிடும் பதவியில் இருப்பவர் பிரதமரா இல்லை ஆர்எஸ்எஸ் தலைவரா என்று நினைக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாகிவிடும் என எச்சரித்திருக்கிறார் இந்த நிலையில் தனியார் ஆங்கில ஊடகத்திற்கு பேட்டியளித்திருக்கும் ஸ்டாலின் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு ஆபத்து என்பதையெல்லாம் தாண்டி அது பாஜகவுக்கே ஆபத்து என்பதுதான் நான் கூறுவேன் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மோடி இருப்பார் ஆனால் பாஜக என்ற கட்சி இருக்காது இது ஒரு அரசியல் தலைவரின் பேச்சு என்று எண்ணி எளிதாக கடந்து சென்று விடாதீர்கள் இது நாளை நடக்கப் போகும் உண்மை என்று தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் பிரதமர் மோடி குறித்தும் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்று பேசிய முதல்வர் மு ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தமிழக பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிறார் அதில் ஆட்சி நடத்துவது டெல்லியா நாக்பூரா என்ற ஸ்டாலினின் கேள்வியை குறிப்பிட்டு நாக்பூர் தான் ஒழுக்கம்தான் கட்டுப்பாடுதான் என்ன இப்போ என எதிர்கேள்வி எழுப்பியிருக்கிறார் நாராயணன் திருப்பதி அதேபோல பாஜக தலைவர் அண்ணாமலை ஏன் திமுக கதறுகிறது பிரதமர் மோடியை பார்த்து திமுக பயப்படுகிறது என தெரிவித்திருக்கிறார்